டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிருசாயினி ஒரு திருராசர். முதலில் உள்நாட்டு செய்திகள். அமைச்சு பதவி தொடர்பான விக்னேஸ்வரனின் யோசனை தவறானது என தமிழ் தேசிய கட்சி தெரிவித்துள்ளதாம். அரசாங்கத்தில் அமைச்சு பதவியை பெற்றுக் கொள்வது தொடர்பான விக்னேஸ்வரனின் யோசனை பாரதூரமானது என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். நிபந்தனைகளும் குறுகிய காலத்திலே நிறைவேற்றப்பட்டால் மந்திரி சபையிலே இணைந்து கொள்வதை பரிசீலிப்பது என்பது மிக மிக பாரதூரமான விடயம். அந்த சிந்தனை, அந்த எண்ணம் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகளை பிரதிபலித்து வந்திருக்கிற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் உள்ளத்திலோ உதட்டிலோ இருக்க முடியாது என்பது எங்களுடைய திட்டவட்டமான கருத்து. திரு விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த விடயத்திலே தன்னுடைய அந்த கருத்தை திட்டவட்டமாக மாற்றிக் கொள்ளுவார் என்று நான் நம்புகிறேன். விக்னேஸ்வரனின் பொட்டு மற்றும் தாடியை ஏளனம் செய்ததன் மூலம் கஜேந்திரகுமார் பொன்னபலம் இந்து மக்களை காயப்படுத்திவிட்டதாகவும் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா கவலை வெளியிட்டார். அரசியல் ரீதியாக அதுவும் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்த அந்த கருத்து தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை அல்லது தன்னுடைய கருத்தை முன்வைப்பதற்கு கஜேந்திரகுமாருக்கு முழு உரிமையும் உண்டு. ஆனால் அத்தகைய விமர்சனம் என்பது நாகரிகமானதாக இருக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய தோற்றப் பொறிவை பற்றி பொட்டு தாடி என்கிற வார்த்தைகளை எல்லாம் பிரயோகித்து கஜேந்திரகுமார் அவர்கள் செய்திருக்கிற அரசியல் விமர்சனம் நான் நாகரிகமாக சொல்வதாக இருந்தால் அதே துணியிலே அதே தோரணையிலே பதிலளிக்காமல் நாகரிகமாக சொல்வதாக இருந்தால் மிகவும் அநாகரிகமானது. சில வருடங்களுக்கு முன்னர் தமிழ் மக்கள் பேரவையிலே திரு விக்னேஸ்வரன் அவர்களோடு ஒன்றாக இணைந்து செயற்பட்ட காலத்திலே அல்லது திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமையின் கீழே செயற்பட தயாரென கஜேந்திரகுமாரும் அவருடைய அரசியல் தோழர்களும் கூறிக்கொண்டிருந்த காலத்திலே திரு விக்னேஸ்வரனுடைய தோற்றத்திலே காணப்படுகிற பொட்டும் தாடியும் திரு கஜேந்திரகுமாருடைய கண்களில் ஏன் படவில்லை என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது அவற்றை குறிப்பிட்டு அதுவும் ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினரான திரு விக்னேஸ்வரனை சக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரான தமிழ் தேசியம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினரான திரு விக்னேஸ்வரன் அவர்களை குறிவைத்து திரு கஜேந்திரகுமார் இத்தகைய முறையிலே விமர்சனம் செய்திருப்பதை அவருக்கு வாக்களித்த தமிழ் மக்களிலே எத்தனை பேரால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வியை நான் எழுப்பித்தானாக வேண்டியிருக்கிறது. தமிழ் பண்பாடு சார்ந்த, ஏன் இந்து கலாச்சாரம் சார்ந்த ஓர் வெளித்தோற்றத்தை கொண்டிருப்பதற்கு தமிழரான இந்து மதத்தவரான திரு விக்னேஸ்வரனுக்கோ அல்லது அவரை போன்ற வேறு எவருக்குமோ உரிமை உண்டு. அந்த உரிமையை யாரும் அநாகரிகமாக விமர்சனம் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. நான் மீண்டும் கேட்கிறேன், விக்னேஸ்வரன் அவர்களுக்கு அவர்கள் தொடர்பிலே கஜேந்திரகுமார் முன்வைத்த இந்த விமர்சனத்தை கஜேந்திரகுமாருக்கு கடந்த பொது தேர்தலிலே வாக்களித்த தமிழர்களில் குறிப்பாக இந்து மதத்தை சார்ந்த தமிழர்களில் எத்தனை பேராலே விழுங்க முடியும் அல்லது விழுங்கி ஜீரணிக்க முடியும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். யுத்த வெற்றி விழா நிகழ்வு கொழும்பில் நேற்று நடைபெற்றது.
யுத்த வெற்றி மற்றும் போரில் உயிரிழந்த அங்கவீனமடைந்த படையினரை நினைவு கூறும் வகையில் நடாத்தப்படும் தேசிய நினைவு தின நிகழ்வு நேற்று நடைபெற்றது. முப்படை தளபதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் பத்ரமுல்லையில் உள்ள தேசிய படையினர் நினைவு தூபியில் நிகழ்வு நடத்தப்பட்டது. இதில் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன, கடற்படை மற்றும் விமானப்படை தளபதிகள், போலீஸ் மா அதிபர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நினைவு தூபியில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியுள்ளார். காளிமுகத்தரில் உட்பட நாடு முழுவதும் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் ஆரம்பமான பின்னர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நிகழ்வுகள் எதிலும் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் யுத்த வெற்றி விழாவில் பங்கேற்றார். இதேவேளை முன்னாள் பிரதமரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ச நேற்று யுத்த வெற்றி விழாவில் பங்கேற்றார். தேசிய படையினர் நினைவு தூபிக்கு பவனியாக சென்ற மஹிந்த ராஜபக்ச மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். சாதாரணதர பரீட்சை இடம்பெறும் காலப்பகுதியில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதாம். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை இடம்பெறும் காலப்பகுதிகளும் குறித்த காலத்தில் மாலை 6:30 மணியின் பின்னர் தடையின்றி மின்சாரத்தை விநியோகிக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாம். 517,496 பரீட்சாதிகளின் நலன் கருதி இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஞானக ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய எதிர்வரும் 22 முதல் எதிர்வரும் 1 வரையான காலப்பகுதிக்குள் பரீட்சை இடம்பெறும் காலத்திலும் மாலை 6 பின்னர் மின்வெட்டை மேற்கொள்ள வேண்டாம் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபையை அறிவுறுத்தியுள்ளதாம். இதற்கு அவசியமான எரிபொருள் மற்றும் நீர் உள்ளிட்ட வளங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களுக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆலோசனை வழங்கியுள்ளதாம். இதேவேளை எதிர்வரும் 21, 22 மற்றும் 29 திகதிகளில் மாலை 6 பின்னர் தடையின்றி மின்சாரத்தை விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாம். இந்த நிலையில் எதிர்வரும் 23 திகதி முதல் எதிர்வரும் ஜூன் மாதம் 1 திகதி வரை சாதாரணதர பரீட்சை இடம்பெறவுள்ளது. முன்னாள் சபாநாயகர் கர ஜெயசூரியவுக்கும் அமெரிக்க தூதுவருக்கும் இடையில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. முன்னாள் சபாநாயகரும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவருமான கர ஜெயசூரியம் மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது நாடு தற்போது முகங்கொடுத்திருக்கும் பொருளாதார மற்றும் அரசுகள் நெருக்கடி குறித்து அமெரிக்க தூதுவரிடம் விளங்கிய முன்னாள் சபாநாயகர் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீழ்ச்சி அடைவதற்கு அரசுகள் ரீதியான கொள்கைகளுக்கு அப்பால் சர்வதேச நாடுகள் உதவக்கூடிய வழிமுறைகள் தொடர்பில் சுட்டிக்காட்டினார். தற்போதைய சூழ்நிலையில் தாம் எந்தவொரு அரசுகள் கூட்டணிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தப் போவதில்லை எனவும் மாறாக பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதை முன்னிறுத்திய சீர்திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் கர ஜெயசூரியா குறிப்பிட்டார். இதேவேளை முன்னாள் சபாநாயகர் கர ஜெயசூரியவுடனான சந்திப்பு தொடர்பில் அமெரிக்க தூதுவர் தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். விரிவான கட்டமைப்புகளின் தலைவர்களுடனும் கொள்கைசார் வல்லுநர்களுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதானது நாட்டின் பொருளாதார மற்றும் அரசுகள் நிலவலம் தொடர்பில் பொதுமக்கள் கொண்டிருக்கும் கரிசனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு உதவும். அந்த வகையில் இலங்கையின் தற்போதைய நிலவரம் குறித்தும் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு அமெரிக்கா எவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்து முன்னாள் சபாநாயகர் கர ஜெயசூரியவுடன் கலந்துரையாடினார் அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றாளிகள் 15 அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று உறுதியான மேலும் 15 நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 663,720 அதிகரித்துள்ளது. இவர்களில் 279 சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
நாடு முழுவதும் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை வியாபித்துள்ளதாம். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை உருவாகியுள்ளதாக வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளதாம். மேல் சப்ரகமும் மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமும் மாகாணத்திலும் கண்டி, டுவரலியா, காளி மற்றும் வாத்ரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மழை காலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. முல்லைத்தீவு பரங்கியாற்றில் அனுமதி பத்திர விதிமுறைகளை மீறி மடல கழிவில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பரங்கியாற்றில் அனுமதி பத்திர விதிமுறைகளை மீறி மடல கழிவில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இரு உளவு இயந்திரங்களுடன் அதன் சாரதிகள் இருவரும் நட்டாங்கண்டல் போலீசாரினால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இரு உளவு இயந்திரங்களுடன் சாரதிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உளவு இயந்திரங்கள் இரண்டும் நட்டாங்கடல் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் சாரதிகள் இருவரையும் போலீஸ் பிணையில் செல்ல அனுமதித்த போலீசார் எதிர்வரும் 25ஆம் தேதி குறித்த வழக்கை மாங்குளம் நீதவான் நீதிமன்றில் பாரப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஜாழ்ப்பாணத்தில் பானின் விலை 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாவின் விலை அதிகரிக்கப்பட்டவையை அடுத்து ஜாழ்ப்பாணத்தில் பானின் விலை 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 170 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் என ஜாழ் மாவட்ட வெதுப்பக உரிமையாளர்கள் சங்க செயலாளர் கானா பாஸ்கரன் அறிவித்துள்ளார். அத்துடன் பனிஸ் உள்ளிட்ட ஏனைய வெதுப்பக உற்பத்திகளின் விலைகளில் மாற்றமில்லை எனவும் குறிப்பிட்டார். ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு நிலவுகின்றமை தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா பகேசன் கவலை வெளியிட்டுள்ளார். தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையில் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு தேவையான மண்ணெண்ணெயின் அளவை விட அதிகளவு மண்ணெண்ணெய் கொழும்பிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட போதிலும் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மண்ணெண்ணெய் பற்றாக்குறை நிலவுவதாக ஜாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா பகேசன் கவலை வெளியிட்டார். பொருளாதார நெருக்கடி மற்றும் எரிபொருள் பெறுவதில் உள்ள சிரம நிலை தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிருக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற 23 பிரதேச வைத்தியசாலைகளுக்கும் அதேபோன்று 4 ஆதார வைத்தியசாலைகளுக்கும் உரிய மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு நிலவுவதாக பிராந்திய சுகாதார பணிப்பாளரினால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வேண்டுகோளை நாங்கள் உடனடியாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு அனுப்பி வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். அதேபோன்று அதனை சுகாதார அமைச்சுக்கும் அனுப்பி வைப்பதற்குரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. விவசாய நடவடிக்கைகளிலும் அதேபோன்று மீன்பிடி நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகின்ற விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்குரிய எரிபொருள் தேவைகளை நிறைவேற்று அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். இருந்த பொழுதும் தற்பொழுது மண்ணெண்ணெய் பாரிய தட்டுப்பாடு நிலவுகின்றது. அதனுடைய விநியோகத்தை பொறுத்தவரையில் தான் நாங்கள் அதனை பங்குட்டு அடிப்படையில் வழங்குவதற்குரிய முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். தற்பொழுது கையிருப்பு மிக குறைவாக இருக்கின்ற காரணமும் அதே நேரத்தில் இந்த மண்ணெண்ணெய் இந்த வாரம் கிடைக்காமை காரணமாகவும் அந்த தட்டுப்பாடு நிலவுகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஏனைய டீசல் மற்றும் பெட்ரோல் நிலைமையை பொறுத்தவரையிலே ஓரளவுக்கு இருக்கின்ற கையிருப்பை கொண்டு நாங்கள் இந்த வாரத்தை எங்களால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த பொழுதும் எங்களுடைய இந்த எரிபொருள் தேவை
எதிர்காலத்தை பொறுத்து எதிர்காலத்திலே அது மிக பாரிய தட்டுப்பாடு நிலவுகின்ற சந்தர்ப்பத்திலே அதனை நிவர்த்திக்கின்ற வகையிலே அதாவது குறிப்பாக அத்தியாவசிய சேவைகளை இயக்குவதற்குரிய எரிபொருளை நாங்கள் மாவட்டத்திலே 3 இடங்களிலே அதனை அந்த எரிபொருள் நிலையங்கள் ஊடாக வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துகின்றோம். அதன் அடிப்படையிலே கொடிகாமம் பல்நோக்கு கூட்டுறவு சங்கம், புலோலி பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் பரிந்துரை, அதே போன்று யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாணம் பல்நோக்கு கூட்டுறவு சங்கம், இந்த 3 கூட்டுறவு சங்கங்களினுடைய எரிபொருள் நிலையங்கள் ஊடாக அந்த மிக அத்தியாவசிய சேவைகளுக்குரிய தேவைகளுக்குரிய எரிபொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற இந்த எரிபொருள் விநியோக வலையமைப்புக்கும் விநியோக பொறிமுறைக்கும் மேலதிகமாக தான் இந்த நடவடிக்கைகள் மிக அதிகமான தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்திலே அதனை வழங்குவதற்கு தான் அந்த ஏற்பாடுகள் இருக்கின்றன. அதே போன்று எங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வருவதற்கும் கொண்டு செல்வதற்கும் உரிய பார உறுதிகளுக்கான எரிபொருளையும், அதாவது குறிப்பாக விவசாய உற்பத்தி பொருட்களை அவர்களை சந்தைப்படுத்துவதற்கு கொண்டு செல்கின்ற, அதே போன்று கொண்டு வருகின்ற மற்றும் ஏனைய மொத்த சில்லறை வகையிலே அவற்றை போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பார உறுதிகளுக்கும் அந்த எரிபொருளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் மாநகர சபையை கலைப்பதாக தான் யாரிடமும் கூறவில்லை என வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஆரியகுளத்தில் இராணுவத்தினர் வெசாக்கூடு அமைப்பதற்கு மாநகர சபை அனுமதி வழங்காவிட்டால் யாழ் மாநகர சபையை கலைக்க வேண்டி வரும் என தான் எந்த சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை என வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற வேளை ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதில் வழங்கினார். அத்துடன் யாழ் மாநகர சபை விடயம் தொடர்பில் தான் தற்போது பேச விரும்பவில்லை எனவும் குறிப்பிட்டார். கதைக்கு பிரயோசனம் இல்லை, இப்போதைக்கு நான் அதை பற்றி கதைக்க மாட்டேன். அந்த விஷயம் அக்கள் சொல்கிறாங்க, நான் சொல்லலை தானே பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த லாம்பன் அப்புறம் ட்ரை ரேஷன்ஸ் அதை பற்றி நாங்கள் பார்க்குறோம். வேறு வழி இருக்கிறோன்ட்டு சப்ளைஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் எனக்கு கையில் வேற இல்லை. பட் அதை பற்றி நிச்சயமாக நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஏழு சனங்களுக்கு ட்ரை ரேஷன்ஸ் அது ஒரு பக்கத்தில், மற்றது குக்ட் மீல்ஸ் அதையும் நாங்கள் தேடுறோம். வழி தேடிக்கொண்டு இருக்கிறோம், இன்னும் அந்த ஒரு மறுமலி வேற இல்லை. அதை பற்றி சார் 100% சொல்ல முடியாது, பட் நிச்சயமாக இதை பற்றி பார்க்குறோம்னு சொல்ல விருப்பம். அது எல்லாருக்கும் தானே, உள்நாட்டுக்கும் அது எனக்கு சிறுமி தெரியாது. அந்த கமிஷனர் ஜெனரல் எசென்ஷியல் சர்வீசஸ் பார்ப்பார். அதில் நான் இப்போதைக்கு வர கப்பலில் மெடிசின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் சில அரிசி அப்படி தான் வருது போல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இல்லை, முடியாதுன்னு சொல்ல மாதிரி அந்த கேட்குற கேள்வி சரி, அது உண்மையான கதை. நாங்கள் இன்னொருக்கு அதை கொஞ்சம் உயர்த்தி எடுக்க வேணும். நிச்சயமாக இலங்கையர்கள் தமது கையில் பணமாக வைத்திருக்கக்கூடிய ஆகக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தின் பெறுமதி 10,000 அமெரிக்க டாலர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளதா? இலங்கையர்கள் தமது கையில் பணமாக வைத்திருக்கக்கூடிய ஆகக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தின் பெறுமதி 15,000 அமெரிக்க டாலர்களிலிருந்து 10,000 அமெரிக்க டாலர்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அந்த வகையில் மேலதிகமாக வைத்திருக்கும் வெளிநாட்டு நாணயங்களை வங்கியின் வெளிநாட்டு கணக்கில் வைப்பு செய்வதற்கோ அல்லது அவற்றை ரூபாவாக மாற்றுவதற்கோ 2 வார கால அவகாசம் வழங்கப்பட மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. மேலதிக வெளிநாட்டு நாணயத்தை வங்கியில் வைப்பு செய்யாமல் கைகளில் வைத்திருப்பவர்கள் அந்த பணம் எவ்வாறு கிடைக்கப்பெற்றது என்பதை தெளிவுபடுத்துவதற்கும் 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 2 வாரத்தின் பின்னர் உரிய அளவை காட்டிலும் மேலதிகமாக வெளிநாட்டு நாணயத்தை கையில் வைத்திருப்பவர்களிடம் அபராதம் அறவிடப்படும் என்றும் அது அவர்கள் கையில் வைத்திருக்கும் தொகையை விடவும் அதிகமானதாக இருக்கலாம் எனவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தனிச்சிங்களத்தில் வெளியிடப்படும் சுற்றறிக்கைகள் தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சிடம் முறையிட்டதாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது.
தனிச்சிங்களத்தில் வெளியிடப்படும் சுற்றறிக்கைகள் தொடர்பில் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் சரா புவனேஸ்வரன் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் அந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். காலம் காலமாக இலங்கையில் உள்ள அரசு அமைச்சுகள் திணைக்களங்கள் தம்மால் வெளியிடப்படும் சுற்றறிக்கைகள் அனுப்பப்படும் கடிதங்கள் போன்றவற்றை தனிச்சிங்கள மொழியில் அனுப்புவது இப்போது இன்னும் அதிகரித்துள்ளது. அண்மைய நாட்களில் அவசரமாக நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய விடயங்களை தனிச்சிங்கள மொழியில் சுற்றறிக்கைகளாகவும் அறிவித்தல்களாகவும் வெளியிடுவது இந்த நாட்டில் சிங்களவர்கள் மட்டுமே வாழ்வது என்பதனை அர்த்தப்படுத்துகின்றது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்காக பொது நிர்வாக உள்நாட்டலவர்கள் அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் மூலம் தயமான வேண்டுகோள் ஒன்று இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளரால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இனியும் இதுபோன்ற செயற்பாடுகள் தொடர்பாக இருந்தால் சட்ட ரீதியான அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் சரா புவனேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். ஆடை தொழிற்சாலை துறை எதிர்காலத்தில் மூடப்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹெங்ஸ் நெல்சன் தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு அந்நிய செலாவணியை அதிகமாக ஈட்டித்தரும் ஆடை தொழிற்சாலை துறையானது பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் அந்த துறை மூடப்படும் நிலைமை ஏற்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெங்ஸ் நெல்சன் தெரிவித்துள்ளார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඇඟලුම් ක්ෂේත්‍රයේ දැන් මේ වෙනකොට එයාට විශාල බලපෑමක් ඇති වෙලා තියෙනවා. கண்டெய்னர்ஸ்ல விசால அடுபாடுவா எமது நாட்டின் ஆடை தொழில்துறையானது பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளது. கொள்கலன்களில் பாரிய குறைபாடுகள் காணப்படுகின்றன. இறக்குமதி செய்யும் பொருட்களை மட்டுப்படுத்தியதால் கொள்கலன்கள் நமது நாட்டிற்கு வருவதில்லை. ஆடை தொழிற்சாலை துறையை முன்னெடுத்து செல்லும் சகல உரிமையாளர்களும் தாங்கள் தற்போதைய சூழலில் எதிர்கொள்ளும் சவால்கள் எவை என்பது தொடர்பில் தெரியப்படுத்துமாறு கோரி அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளனர். இது மிகவும் பாரிய பிரச்சனையாகி உள்ளது. அவர்கள் அனுப்பியுள்ள அந்த பத்திரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர். இதனை சபையின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். எமது நாட்டிற்கு அனுப்பப்படும் துணிகள் உரிய நேரத்திற்கு ஆடை தொழிற்சாலை உரிமையாளர்களின் களஞ்சிய சாலைக்கு அனுப்பப்படுவது இல்லை. இதனால் தொடர்ச்சியான சேவையை வழங்க முடியுமா என கொள்வனவாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளதாக ஆடை தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் துறைகளில் ஆடை தொழில்துறை மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. எனினும் அந்த துறை தற்போது மூடப்படும் நிலைமையை எதிர்கொண்டுள்ளது. எனவே இவ்விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்திலேயே கதைக்க வேண்டும். இவ்விடயத்தில் ஆடை தொழிற்சாலை உரிமையாளர்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும். அதே போன்று பெரும்போக செய்யின் போது பாதிப்புகளை எதிர்கொண்ட சகலருக்கும் நட்ட ஈட்டை பெற்றுத் தருவதாக உறுதியளிக்கப்பட்டது. தற்போதைய நிலையில் சிறுபோக செய்யை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை உரமும் வழங்கப்படவில்லை. நட்ட ஈடு தொடர்பிலான கதையும் இல்லை. அதே போன்று விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.